லேட் அந்த மாதிரி முடிக்கிறீங்க ஏன் லேட் என்ன சார் தெனோ இதே கேள்வி கேக்குறீங்க நேத்துக்கு நான் லேட்டா வந்தேன்ல நீங்க காரணம் கேட்டிங்கல்ல நான் காரணம் சொன்னல்ல இன்னைக்கு அதே கேள்வி திருப்பி கேட்டா ஒரு பார்க்க கிளாஸ் மாதிரி நடத்த தெரியல உங்களுக்கு நீங்க எப்படி சார் முன்னுக்கு வர போறீங்க கடைசி வரைக்கும் மேனேஜராவே இருந்து ரிட்டையர் ஆயிர போறீங்க இது பாருங்க என்னால லேட்டா தான் வர முடியும் நான் வேணுங்கற போது நான் சீக்கிரமா போணும் அதுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க இஷ்டம் இல்லனா நீங்க வேலைய விட்டு நின்னுக்கலாம் கணேசா ஒரு நிமிஷம் இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா பாருங்க சின்ன விஷயம் இது கூட தெரியல உங்களுக்கு ஐ அம் சாரி டு சே திஸ் ஐ அம் சாரி டு சே திஸ் சீக்கிரம் வாடி ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரியே பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்பளோ பெட்ரூமுக்கு வந்துட்டா அவன் என்ன டிசைன் கேப்போ ஐயோ பறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கரை முழுங்கிட்டு பிறந்தீங்க பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கான் வாசலுக்கு நேரா கௌரி படுத்திருக்கான் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சாச்சு அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு உள்ள என்ன தாய கட்டமா விளையாடுவாங்க என்னங்க நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா பக்கத்து வீட்டு குண்டாவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியா ஒரு நிமிஷம் ஐயோ உமா ஐயோ உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவ பத்தி ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இந்தியன் ரெண்டு பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவகழ்றா அவ கண்ணத்தை இவர்கள்றாரு ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கிள்றாங்கன்னு ஒரு பந்தியம் ஆனா குண்டுராவ தான் ஜெயிச்சார் 63 தடவை கழினார் ஸ்கூல் பசங்கள்லாம் கை தட்டினாங்க நீ என்ன பண்ற சாவரன் ஃபண்ட் லோனுக்கு அப்ளை பண்ற நான் என்ன பண்றேன் ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன் அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன் இப்ப நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ற எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கற நான் என்ன பண்றேன் நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன் நீ என்ன பண்ற உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகள் சீக்கிரமா அடிச்சடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற நான் என்ன பண்ற ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய் தேரும் அத நான் முன்னாடியே கேஷா வாங்கி உன கொடுக்குட்டு ஏற்பாடு பண்றேன் உமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் ராவுத்தர என்னமா ஏமாத்த போறேன் பாரு என்ன செய்ய போறீங்களா அரே கணேஷு அபத்தரமா வர சொன்னியாமேப்பா என்ன விஷயம் உமா இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன் 987 தானே இந்தாயா 1000 ரூபாய் மிச்சத்தை கொடு ஏமாத்திராத ராவுத்தர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன் ராவுத்தர் சந்தோஷப்படுறான் பெரிய அளவில் அந்த கல்யாணத்தை நடத்த போறேன் 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு ராவுத்தர் பெருமையப்படுறான் இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு புளி மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா 3500 ரூபாய் ராவுத்தர் ஆச்சரியப்படுறான் இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே நியாய விலைக்கடை அரசாங்க நியாய விலைக்கடை இந்த கையில துட்டு அந்த கையில மளிகை சாமான் ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல இல்லப்பா ராவுத்தர் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் என்ன சொல்றீங்க ராவுத்தர் அரே கணேஷு நியாய விலை கடை மேலே சாமானா ரொம்ப நல்லா இருக்கும் நிம்பிள் துட்டு கொடுக்கறான் வாங்குறான் சாய்போ போறான் இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன் இத பாருங்க நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது கை விட்டுறாதீங்க ராவுத்தர் 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 கண்ணா ராவுத்தர் பாய் ராவுத்தர் பேட்டா முடிவே சொல்லாம போறீங்களே அரே பேட்டி சாயங்காலம் நீங்கள் கடைக்கு மேலே வர சாய்வோ அங்கே பதில் சொல்றான் அரே பையா
கண்ணால சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே அதுக்கு ஏடு? ரவுத்தர் ரொம்ப நல்லவர் ரீ. ரவுத்தர் நான் போய் சைக்கிள் ரிச்சா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா? என்ன ரவுத்தர் கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதாட்டா இருக்கும். பிரிச்சோ பாருமா. மஞ்சள் உமா பேட்டி, ராவுத்தர் நம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணாள பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமானத்தை இறக்குறான். அச்சா 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 பகுத்தச்சா, நம்மளுக்கு நிம்மள நம்புறான். போவோம். உன் கடையிலையும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலயே வாங்குறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். அவர் வந்துட்டாரு. எவரு? அவரு வந்துட்டாரு. கையில காசே இல்ல, கல்யாணம் நடக்கிறதே இன்னும் முடிவாத. அதுக்குள்ள என்ன அவரு? வாடா வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. நல்ல வேலை, நல்ல சௌரியமா இருந்துச்சு. இப்பவாது வெளியே வந்தீங்களே, அஞ்சு நிமிஷம் வெயில்ல கால் கிடைச்சு நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட பண போனாலும் பரவாயில்லன்னு நல்ல ஞாயிறு சட்டம் ஏற்பாடு பண்ண கூடாது. ஏதோ கோயில புடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க. இதை விட நல்ல சத்திரம் உங்களுக்கு கிடைக்கலையோ? கணேசன், ஒரு டாக்ஸிக்கே 50 ரூபாய் பேசிருக்கேன், 6 டாக்ஸிக்கே 300 ரூபாய். சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. உமா, இந்த பெட்டிப்படிக்கெல்லாம் ரூம் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. நடேசா, ஏ சோம்பு எத்தனை மணிக்கிற? வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ரெடியா? ஆர்த்தி என்னாச்சு? கௌரி வந்திருக்க இல்ல? கௌரி இல்லாம கல்யாணமா? கௌரி நான் விசாரிச்சதா சொல்லுவேன். சொல்றேன். ரொம்ப அலையிறார். ஏன்பா, அது ஏன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய்? சாதாரணமா 30 ரூபாய் தாங்க, கல்யாண பார்ட்டினா 50 ரூபாங்க. ஏன் கல்யாண பார்ட்டி என்ன பாவம் பண்ணா? பெண்ணு வீட்டுக்காரன் தானே கொடுக்க போறான். லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்றானே, கூட 20 ரூபாய் கொடுத்தா தேஞ்சா போயிடுவான். ஐயோ, உங்களுக்கு எந்த கஷ்டம் எல்லாம்? ஏன்பா, நான் தூக்கப்படாத என்ன, இதுவும் எங்காத்து கல்யாணம் மாதிரி தான். சம்பந்தியமா ரொம்ப கஷ்டப்படுத்துறங்களோ? பொண்ணுக்கு இல்ல கல்யாணம். சம்பந்தி, நீங்க இதெல்லாம் சுமக்குறீங்க? இந்த கல்யாணத்துல நீ எவ்வளவோ சுமக்க போற. என் பொட்டிய நான் சம்பந்தம் என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? மாப்பிள்ள பெண்ணுக்கு ஜவ்வரிசி பாயசம் கேட்டேனே. ஜவ்வரிசி பாயசம் தானே நான் கொடுக்குறேன். அதை மறந்துடாத. அந்த முந்திரி பருப்பு நிறைய வறுத்து போடு. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாத. பாத்து போங்க. ஏண்டி குழந்தை போட்டு அடிக்கிற? ஹாலிக் கட்டி வர மறந்துட்டேன். அவரு இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாரு. நேரம் கட்ட நேரத்தை இது ஹாலிக் கேக்குது. அவ்வளவுதானே நடேசா? உங்க வீட்டு கல்யாணத்துல குழந்தைங்களை பட்டினி போட்டு சாறு அடிக்கிறதா பழக்கமா? அம்மா அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது. அஞ்சு நிமிஷத்துல கார்லிக் பாட்டில் வந்தாகணும், பெரிய பாட்டில். இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் எத்தனை குழந்தைங்களை பட்டினி போட்டிருக்கிறீங்கன்னு நான் பார்த்தாகணும். பின்னால வா. அம்மா, பையில தான் ஆலிஸ் இருக்குவே, அப்புறம் இது எதுக்குமா? இது அடுத்த மாசத்துக்குடா ராஜா. சார், நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நான் சாகரத்துக்குள்ள செஞ்சு போட்டுறேன் சார். சார், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க சார். என் தங்கச்சி கழுத்துல மஞ்ச கை நேரலன்னா சத்தியமா என் குடும்பமே தூக்குல தூக்கிடும் சார். ஏய் ராஜகலவன், அவர்தான் இவ்வளவு கெஞ்சறாரு. நீ ஆம்பளையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க முடியாதாட? ஒண்ணு கௌரி கழுத்துல தாலி ஏறும், இல்ல உன் பொண்டாட்டி உன்னை தள்ளி வைப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சுபகாரியம். பொறுத்தது போரும். மகனே பொங்கி எழு. அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, 48,000 கோடி ரிஷிகள் சாட்சியாக, மும்மூர்த்திகள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் நண்பர்கள் சாட்சியாக, திருநின்றவூர் கணேசன் சகோதரி கௌரியை அச்சரப்பாக்கம் ராஜகலவியின் குமாரர் மங்குபதிக்கு நாளை காலை திருமணம் செய்ய இந்த சபையில் நிச்சயிக்கப்பட்டது. சுபாம். கணேஷா, இந்த மூர்த்த வெத்தரவாக தட்ட சம்பந்திக்கிட்டு கொடு. ஒரு நிமிஷம் சாஸ்திரிகளே, இதோட தான வரதட்சணை பணத்தை வச்சு கொடுக்கற பழக்கம். ஆமா, அப்ப வீதி பணத்தை தட்டல வைங்க கணேசன்.
ருஷேந்திரமணி. என்னது ருஷேந்திர மணியா? ஆமாண்டி. நீ என் பொண்டாட்டிடி, பொண்ண நான் பேர சொல்லி கூப்பிட கூடாத. வரதட்சணை பணத்தை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? செலவழிச்சுட்டேன். செலவழிச்சிட்டீங்களா? எப்படி? சீட்டாடினேன், சிகரெட் பிடிச்சேன், ரேஸுக்கு போனேன், தண்ணி அடிச்சேன், தேவடியா வீட்டுக்கு போனேன். நீ யாரு கேக்குறதுக்கு எரும மாடு. தட்ட வாங்கிக்கிட்டா? என்னாச்சு உங்களுக்கு? பணத்தை தான் செலவு பண்ணிட்டீங்க. இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க நகை. பொம்பளைக்கு பொன்னகையை விட புன்னகை தாண்டி முக்கியம். கோவில்ல சாத்துறா மாதிரி உடம்பெல்லாம் நகைய சாத்திருக்கியே தவிர உன் மூஞ்சியில ஒரு சிரிப்பையே காணுமேடி. சிடு மூஞ்சி முண்டம். வங்குபதியே என் பையன். அடியே, நான் இல்லைன்னா உனக்கு எதிரி பையன். யாருகிட்ட பேசுறீங்க? ஆற்காடு விஷயந்திரமணி கிட்ட பேசுறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் அச்சரப்பாக்க ராஜகலவன். உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன், மென்னிய திருகி சமுத்திரத்துல போட்டுடுவேன். நான் தட்டை வாங்கத்தாண்டி போறேன், உன்ன என்னடி உத்தரவு கேட்கறது? இஷ்டம் இருந்தா சபையில இரு, இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போடி. நாய என்னைய சபையில தூக்கி எடுத்து பேசுறீங்க, போகலாம் பறந்து விட்டு. இல்லீங்க, என்னங்க தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேங்க சார், சார் சார்